நான் எவ்வளோ பெரிய கவிஞன், என்னை விட கீழே இருக்கும் கம்பரோடு என்னை வேலை பண்ண சொல்கிறாரு சோழ மன்னர்னு கம்பருக்கு கொஞ்சம் கூட ஒத்துழைக்கலை ஒட்டக்குத்தர். உடனே கம்பர் சரஸ்வதி தேவியை தியானம் பண்ண ஆரம்பித்தார். கொஞ்ச நாட்களுக்குள்ளேயே ஒரு ராம கவிதையை எழுதினார். கம்ப ராமாயணங்கிற பேரில் ஸ்ரீரங்கத்தில் முதல் முதல்ல அரங்கேற்றம் பண்ணார். சரஸ்வதி தேவி அகங்காரம் இருக்கிறவாளுக்கும் அனுகிரகம் பண்ணவே மாட்டா, அதனால தான் அவள் ஒட்டக்கூத்தருக்கு அனுகிரகம் பண்ணலை. அகங்காரம் தான் என்ற அந்த அகங்காரத்தை விட்டு ஒழித்தோன்னே ஒட்டக்கூத்தர் சரஸ்வதி தேவிக்கு அந்தாதி பாடி அந்த ஊர்லேயே ஒரு கோவில் கட்டினாராம். அவர் அந்த கோவில் கட்டினத்தினால அந்த ஊருக்கு பேர் கூத்தனூர். இன்ஃபேக்ட் சுப்பிரமணிய பாரதியார் நிறைய தடவை இந்த கோவிலுக்கு வந்து சரஸ்வதி தேவியை வழிபடுவாராம். சுப்பிரமணிய பாரதி மகாகவி பாரதியானதுக்கு காரணம் இதுதான். அடுத்த லீலை குமரகுருபரர். குமரகுருபரர் காசி யாத்திரை போனார். அங்கே ஒரு சைவ மடம் ஸ்தாபனம் பண்ணணுங்கிறது அவரோட விருப்பம். மடம் ஸ்தாபனம் பண்ணணும்னா என்ன சும்மாவா, பணம் வேணும், அனுமதி வேணும், இடம் வேணும், இது எல்லாம் அந்த ஊர் ராஜா கிட்ட தான் கேட்கணும். அந்த ஊர் ராஜா இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர். அவருக்கு ஹிந்துஸ்தானி மொழி தான் தெரியும். நம்ம குமரகுருபரருக்கு தமிழ் தவிர வேற எந்த பாஷையும் தெரியாது. இவர் அங்கேருந்து ஹிந்தி கத்துண்டு ராஜா கிட்ட பேசி அனுமதி வாங்க போறார். உடனே அவர் சரஸ்வதி தேவியை தியானம் பண்ண ஆரம்பிச்சார். அதிசயம் ஆனால் உண்மை, அன்னைக்கு ராத்திரியே அவருக்கு ஹிந்துஸ்தானி மொழியில கை தேர்ந்த ஞானம் வந்துடுத்தான். முஸ்லிம் ராஜாவோட அவர் பாஷையில பேசின உடனே ராஜா திக்குமுக்காடி போயிட்டார். உடனே குமரகுருபரருக்கு மடம் ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக அனுமதி, மரியாதை, பணம் எல்லாம் கொடுத்து மடம் ஸ்தாபனம் பண்ணுறதுக்கு எல்லா வசதிகளையும் கொடுத்துட்டார். கம்பர், ஒட்டக்கூத்தர், குமரகுருபரர், மகாகவி பாரதியார் மாதிரி சத் விஷயங்களுக்காக சரஸ்வதி தேவியை வேண்டினா அந்த தேவி நம்மளை கைவிடவே மாட்டா. ஆனால் துர்கெண்ணத்தோட மற்றவாளை அழிக்கணுங்கிறதுக்காக வேண்டினா சும்மா விட மாட்டான் அந்த சரஸ்வதி தேவி. கும்பகர்ணன் அப்படி தானே மாட்டின்டான், அண்ணா ராவணன் மாதிரி கடுமையான தபஸ் பண்ணி பராக்கிரமசாலியானம்னு பிளான் பண்ணான். நித்தியத்துவங்கிற வரம் கேட்கலாம்னு பிளான் பண்ணான். நித்தியத்துவம்னா எப்பொழுதும் நிலச்சி நிற்கிறவன், இம்மார்டாலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். தபஸ் பண்ண ஆரம்பித்தான். தபஸோட வலிமை நாளுக்கு நாள் ஏறிண்டே போகுது. நம்ம தேவர்களுக்கெல்லாம் அடி வைத்த கலக்க ஆரம்பிச்சுடுத்தோம். பிரம்மா பாட்டுக்கு கும்பகர்ணனோட தபஸில் ஓவராக எக்ஸைட் ஆகி இம்ப்ரெஸ் ஆகி அவனுக்கு நித்தியத்துவங்கிற வரத்தை கிராண்ட் பண்ணிட்டார்னா கும்பகர்ணனோட அட்டகாசம் தாங்காது. எப்பொழுதும் இந்த மாதிரி தான் பிரம்மா ராட்சசால் பண்ணுற தவத்தில் ரொம்ப எக்ஸைட் ஆகி அவள் கேட்குற வரத்தை கொடுத்துருவார். அப்புறம் அவள் அராஜகம் பண்ண ஆரம்பிச்சிடுவா ராட்சசால். அப்புறம் தேவர்கள் போய் பிரம்மா கிட்ட அழ, பிரம்மாவும் சேர்ந்து கவலைப்பட மகாவிஷ்ணுவோ இல்லை சிவனோ தான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண இறங்கி வரணும். ஆனால் இந்த வாட்டி தேவர்கள் பார்த்தா கும்பகர்ணனை படு ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணணும். அதனால நேர பிரம்மா கிட்ட போனா. ஓ பிரம்மதேவனே, தேர் இஸ் நோ யூஸ் கிரைங் ஓவர் ஸ்பில்ட் மில்க். வரம் கொடுத்த அப்புறமா ஃபீல் பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை, வரம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நன்னா யோசிச்சுக்கோங்கன்னு சொன்னா. அதுக்கு பிரம்மா சொன்னார், தபஸ் பண்ணால் வரம் கொடுத்து தான் ஆனும், வேணா இப்படி பண்ணலாம், அவன் வரம் கேட்கறச்சே வரத்தை மாற்றி கேட்குற மாதிரி ஆக்கிடலாம் அப்படின்னார். தேவர்களும் இதுக்கு சம்மதிச்சுட்டா. நேர சரஸ்வதி தேவி கிட்ட போனார் பிரம்மா. சரஸ்வதியை கும்பகர்ணன் வரம் கேட்குறப்போ அவன் நாக்கில் உட்காந்து நாக்கை பெரட்டி விட்டுட சொன்னார் பிரம்மா. கும்பகர்ணன் வரம் கேட்குறான், கேட்க வந்தான். நித்தியத்துவங்கிற வரம் கேட்க வந்தவன் நித்ரத்துவம்னு கேட்டுட்டான். நித்தியத்துவம்னா எப்பொழுதும் நிலச்சி நிற்கணும்னு அர்த்தம்.
நித்ரத்துவம்னா எப்பொழுதும் தூங்கிட்டே இருக்கணும்னு அர்த்தம். இந்த ஸ்லிப் ஆஃப் த டங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்லிப் ஆஃப் த டங்கை கும்பகர்ணனுக்கு வர வச்சதே சரஸ்வதி தேவி தான். எப்பொழுதும் நிலச்சி நிற்கணும்னு கேட்க வந்தவன் எப்பொழுதும் தூங்கிட்டே இருக்கணும்னு தன்னார அறியாமலே கேட்டுட்டான். ஆக இதுதான் சரஸ்வதி தேவியோட லீலைகள். அஷ்ட லக்ஷ்மி கேள்விப்பட்டிருக்கோம், அஷ்ட சரஸ்வதி கேள்விப்பட்டிருக்கேளா? சித்ரேஸ்வரி, வாகீஸ்வரி, கீர்த்தேஸ்வரி, துலஜா, அந்தரிக்ஷா சரஸ்வதி, கட சரஸ்வதி, கினி சரஸ்வதி, நீலா சரஸ்வதி, நவதுர்கைகள், அஷ்டலக்ஷ்மிகள், அஷ்ட சரஸ்வதி, இவ மூன்று பேருடைய ஒன்றிய ரூபம்தான் ஆதி பராசக்தியான அந்த அம்பிகை. கீர்தேவதேதி கருடத்வஜ சுந்தரீதி சாகம்பரீதி சசிசேகர வல்லபேதி சிருஷ்டி ஸ்திதி பிரளய கேளிஷு சம்ஸ்திதாயை தஸ்யை நமஸ் த்ரிபுவனைக குரோஸ்தருண்யை அப்படின்ட்டு ஆதிசங்கர பகவத் பாதாள் தன்னோட கனகதாரா ஸ்தவத்தில் சொன்னார். அவர் என்ன சொல்றாருன்னா, சகல சங்கீத சாகித்ய ஸ்வரூபினியான சரஸ்வதியும் நீயே, கருடத்வஜத்தை கையில ஏந்தின்றிருக்கும் லக்ஷ்மியும் நீயே, சாகம்பரி என்ற பேரோட துர்கையும் நீயே அப்படிங்கிறார். நம்ம பொதுவா அம்பாளை கோவிலில் தர்சனம் பண்ணுவோம், போட்டோவை வச்சு பூஜை பண்ணுவோம். ஆனா அம்பாளை பிரத்யக்ஷமா நேரில் தர்சனம் பண்ண அந்த சௌபாகியம் ஆதிசங்கரருக்கு தான் கிடைச்சிது. அந்த அத்தி அற்புதமான அனுபவத்தை தன்னோட சௌந்தர்ய லஹரியில் சொல்லியிருக்கார். அம்பாளுடைய கேசாதிபாத வர்ணனையில் நவரத்னங்கள் படித்த தங்க கிரீடம், அதில் வைரம் பொருந்திய சந்திரப்பிரபை, இயற்கை மனம் கொண்ட அடர்த்தியான கூந்தல், தலையின் முன்பாகத்தில் நடுவில் அருவி போல் ஓடும் சீமந்தம் என்ற வகுட்டுக்கோடு, வகுட்டுக்கு கீழே பிரகாசமாய் சந்திரனை போன்ற ஒளி வீசும் நெற்றி, அந்த நெற்றியில் ஆங்காங்கே பரவிற்கும் மெல்லிய கேசங்கள், மலர் வில்களை போன்ற புருவங்கள், புருவத்துக்கு கீழே அஷ்டரசம் பொருந்திய மைத்தீட்டிய மத்ஸ்யம் போன்ற கண்கள், அதில் வலது கண் சூரியனை போன்றது, இடது கண் சந்திரனை போன்றது, நெற்றிக்கண் சந்தியாவேளையை போன்றது, தீர்க்கமான மூக்கு, அதில் அழகான நாசிகாத்வாரம், நாசிகாத்வாரத்தின் மேல் முத்து மூக்குத்தி, சிவந்த வாய், அழகான இனிமையான புன்சிரிப்பு, அழகான நாக்கு, தாமரை கொடி போன்ற கழுத்து, அதில் தங்கஹாரம், வைர அட்டிகை, பக்தாளுக்கு அருள் கொடுக்கும் அருள் புரியும் நான்கு கைகள், அதில் மருதாணி சிவப்புடைய கை நகங்கள், அழகான நீளமான முழைந்தாள், முழைந்தாளுக்கு கீழே பாதார விந்தங்கள், அதில் பல இசை பாடும் சிலம்புகள், சிலம்புகள் பொருந்திய திருவடி, தாமரை மலர் போன்ற திருவடி, பஞ்சு போன்ற திருவடி, பக்தாளுக்கு சரணம் கொடுக்கும் திருவடி, அப்பேற்பட்ட அந்த திருவடியை நம்ம சரணம் அடைஞ்சா நம்மளை கைவிடவே மாட்டா அந்த அம்பாள். அம்பிகை, தேவி, சக்தி, அம்பாள்னு இவ்வளவு நேரமாக பேசின்னு இருக்கோமே, இப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஜீவனிலும் அவளோட சிந்தனை தான் இருக்கும். இந்த சர்வம் சக்திமயமாக இருக்கும் தெய்வீக தருணத்தில் அவளோட அழகை தியானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். கோட்டி சூரிய பிரகாசமாய் கோவில் உள்ளே வீற்றிருக்கும் கோமளமே உன்னை நமஸ்காரம் செய்கின்றோம். கோட்டி சூரிய பிரகாசமாய் கோவில் உள்ளே வீற்றிருக்கும் கோமளமே உன்னை நமஸ்காரம் செய்கின்றோம். தங்கச்சிலம் அணிந்தவள் தாமரை பதங்கள் தஞ்சமென்று வந்து நமஸ்காரம் செய்கின்றோம். தங்கச்சிலம் அணிந்தவள் தாமரை பதங்கள் தஞ்சமென்று வந்து நமஸ்காரம் செய்கின்றோம். கல கல என்றொழிக்கும் கங்கண வளையணிந்து கரங்களை கண்டு நமஸ்காரம் செய்கின்றோம். கல கல என்றொழிக்கும் கங்கண வளையணிந்து கரங்களை கண்டு நமஸ்காரம் செய்கின்றோம். அபயம் அளித்திடும் அல்லி மலர் விரல்களை
அடைக்கலம் என்று நமஸ்காரம் செய்கின்றோம். அபயம் அளித்திடும் அள்ளி மலர் விரல்களை அடைக்கலம் என்று நமஸ்காரம் செய்கின்றோம். மாணிக்க மகுடந்தன் மேல் முடியாயும் அணிந்த உன் சிரசின் கண்டு நமஸ்காரம் செய்கின்றோம். மாணிக்க மகுடந்தன் மேல் முடியாயும் அணிந்த உன் சிரசின் கண்டு நமஸ்காரம் செய்கின்றோம். இன்னல்களை தித்தருளும் மின்னல் கொடி போன்ற உன்னை இதயத்தில் வைத்து நமஸ்காரம் செய்கின்றோம். இன்னல்களை தித்தருளும் மின்னல் கொடி போன்ற உன்னை இதயத்தில் வைத்து நமஸ்காரம் செய்கின்றோம். கோட்டி சூரிய பிரகாசமாய் கோவில் உள்ளே வீற்றிருக்கும் கோமளமே உன்னை நமஸ்காரம் செய்கின்றோம். கோமளமே உன்னை நமஸ்காரம் செய்கின்றோம். கோமளமே உன்னை நமஸ்காரம் செய்கின்றோம். அழகே உருவான தேவியை எப்பொழுதும் வழிபடுறது நல்லதுதான். ஆனா அவளை சிறப்பாக பூஜிக்கிறதுக்கு, சிறப்பாக கொண்டாடுறதுக்கு சில விசேஷ தினங்கள் இருக்குது. தேவியோட விசேஷ தினங்கள் நிறையா இருக்குது. ஆனால் நம்ம கோலாகலமாக கொண்டாடுறது நவராத்திரி. அண்ட சராசரங்களை தன் அடிவயிற்றில் அடக்கி கொண்டிருக்கும் சிவபெருமானுக்கு ஒரு ராத்திரி, அதுதான் சிவராத்திரி. அண்ணா, இந்த முவ்வுலகத்துக்கே அதிபதியான அம்பாளுக்கு 9 ராத்திரி, அதுதான் நவராத்திரி. நவராத்திரிகளில் 2 விதமான நவராத்திரி இருக்கு. ஒன்று சித்திரை மாதத்தில் வர வசந்த நவராத்திரி, அடுத்தது புரட்டாசி மாதத்தில் வர ஷரத் நவராத்திரி. இந்த வசந்த நவராத்திரியும் ஷரத் நவராத்திரியும் யமனுடைய 2 கோரமான பற்கள்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த 2 காலத்தில் தான் நம்மளை மாதிரி ஜீவராசிகளுக்கு நோய்கள்னாலேயோ இல்லை வேற ஏதாவதுனாலேயோ கஷ்டம் வர வாய்ப்பு அதிகம். அந்த கஷ்டத்திலேருந்து விடுபடணும்னா அம்பாளை வழிபடணும், விரதம் இருக்கணும். அப்படி பண்ணாதான் அந்த கஷ்டத்திலேருந்து விடுபட முடியும். ஷரத்காலே மகாபூஜா கிரியதே யாச்ச வர்ஷிகே தஸ்யாம் மமைத்தான் மகாத்மியம் ஸ்ருத்வா பக்தி சமன்விதா. அனைத்துலகிற்கும் அன்னையான அந்த ஜெகன் மாதாவை ஷரத்கால விசேஷ பூஜைகள் செஞ்சு வழிபட்டோம்னா தன்னோட பக்தாளுக்கு சகல சௌபாகியங்களையும் அள்ளித்தருவாள்னு தேவி மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நவ அப்படிங்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தங்கள் இருக்கு. முதல் அர்த்தம் நவனா புதுமைன்னு அர்த்தம். 2வது நவனா 9னு அர்த்தம். இந்த 2 அர்த்தத்தோட உள்ளர்த்தம் என்னன்னா, இந்த ஷரத்காலத்தில் அம்பிகையை வழிபட்டா நம்ம பாவங்கள் எல்லாம் தீர்ந்து நம்மளுக்கு ஒரு புதுமையான ஒளிமயமான வாழ்க்கை ஆரம்பிக்கிற காலம்னு அர்த்தம். நவராத்திரினாலே பொதுவாக கொண்டாட்டம் தான். குழந்தைகளுக்கு 10 நாள் ஸ்கூல் லீவு, அதுவும் எங்களை மாதிரி பொன் குழந்தைகளுக்கு டபுள் கொண்டாட்டம். புது பாவாடை என்ன, ஆபரணங்கள் என்ன, அலங்காரம் என்ன. பொம்மநாட்டிகளுக்கு ட்ரிப்பிள் கொண்டாட்டம். பீரோவில் இருக்கிற பட்டு புடவையும் லாக்கரில் இருக்கிற நகைகளும் அப்போ தான் வெளியில் டிஸ்பிளேக்கு வரும். மேலும் பூஜை, புனஸ்காரம், ஸ்வீட்டுக்காரம், கொலு, கொலுக்கு எல்லாரையும் கூப்பிடுறது, நம்ம குப்டவாளாத்துக்கு போகிறது, இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள். ஆனால் சித்தை யோசிச்சு பாருங்கோ, இந்த நவராத்திரியில் பண்ணுற விஷயம் எல்லாம் ஏன் பெண்களை சம்மந்தப்பட்டமாகவே இருக்கு? ஏன்னா இந்த புண்ணியஸ்தலமான பாரத தேசத்தில் பெண் என்பவள் சக்தியின் அம்சம், தேவியின் அம்சம். அதனால தான் நவராத்திரி லேடி ஸ்பெஷல் பண்டிகை. நவராத்திரி கொண்டாடுறதுக்கான ஒரு காரண கதை இருக்கு. வரமுனிங்கிற முனிவர் சாபத்தினால பூலோகத்தில் அரக்கனாக பிறந்துட்டார். இந்த ராட்சசாள் அசுரர்கள் கிட்டெல்லாம் நல்ல குணமும் இருக்கு, துர்குணமும் இருக்கு. பக்தியில் அவளை மிஞ்ச முடியாது, இது அவளோட நல்ல குணம்.
கடுமையான தபஸ் செஞ்சு ஏதாவது ஒரு வரம் வாங்கிட்டு எல்லாரையும் துன்புறுத்த ஆரம்பிச்சிடுவா. இது அவளுடைய துர்குணம். மகிஷனும் அப்படிதான், பக்திமானோனோ அதனால பிரம்மா இடத்துல தவமா தவம் இருந்து ஒரு வரம் வாங்கிட்டான். நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, இந்த பிரம்மா தேவர்கள் பண்ணுற தவத்தில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி எக்ஸைட் ஆகி எக்கு தப்பாக ஏதாவது ஒரு வரத்தை கொடுத்துருவார். அப்புறம் தேவர்கள் பிரம்மா எல்லாரும் சேர்ந்து சிவன் கிட்டேயோ இல்லை மகாவிஷ்ணு கிட்டேயோ போனோம். அப்புறம் அவள் தான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண இறங்கி வரணும். மகிஷனும் பிரம்மாவோட வீக்னஸை புரிஞ்சுட்டு தவமாக தவம் இருந்து ஒரு வரம் வாங்கிட்டான். என்ன வரம் தெரியுமோ? தனக்கு மிருகத்தினாலேயோ இல்லை மனுஷனாலேயோ அழிவு ஏற்படக்கூடாதுங்கிற வரம். பிரம்மாவும் இதை கிராண்ட் பண்ணிட்டார். ஆனால் மகிஷன் எவ்வளோ மூடன் பாருங்கோ, மிருகத்தை தன்னோட லிஸ்ட்டில் சேர்த்துட்டான், மனுஷால சேர்த்துட்டான். ஒரு மனுஷியை சேர்த்துக்கல பாருங்கோ, வேணுன்னே தான் சேர்த்துக்கல. ஒரு ஸ்திரீனா அவ்வளோ துச்சம். ஆனால் அதுவே அவனோட அழிவுக்கான காரணம் ஆயிடுத்து. வரத்தை வாங்கிட்டு ஆஸ் யூஷுவல் எல்லாரையும் துன்புறுத்த ஆரம்பிச்சுட்டான். தேவர்கள் பார்த்தா பிரம்மா கிட்டே போனால் வேலை நடக்காது, அதனால் நேராக மகாவிஷ்ணு கிட்டே போகலாம் சிவன் கிட்டே போகலாம் அப்படின்னு பிளான் போட்டுட்டு அவாகிட்டே டைரெக்டாக போயிட்டா. மகாவிஷ்ணுவும் சிவனும் சொன்னால் மகிஷன் தன்னோட லிஸ்டில் ஒரு ஸ்திரீயை சேர்த்துக்கலை, அதனால் ஒரு ஸ்திரீயை ஸ்திரீனால தான் அவனை வதம் பண்ண முடியும் அப்படின்னா. உடனே எல்லா இறை சக்திகளும் சேர்ந்துட்டு ஒரு பராக்கிரமசாலியான ஒரு ஸ்திரீயை சிருஷ்டி பண்ண ஆரம்பித்தா. சிவனின் ஒளி பரமேஸ்வரியாக, விஷ்ணுவின் ஒளி வைஷ்ணவியாக, பிரம்மாவின் ஒளி பிராம்ஹியாக, விநாயகரின் ஒளி விநாயகியாக, குமரனின் ஒளி கௌமாரியாக, வராகனின் ஒளி வாராகியாக, நரசிம்மனின் ஒளி நரசிம்ஹியாக ஒரு ஒன்று கலந்த சண்டிகாதேவியாக உரு எடுத்தாள். தன்னோட கைகளில் ஈசனின் சூலம், விஷ்ணுவின் சக்ராயுதம், பிரம்மதேவனின் கமண்டலம், இந்திரனின் வஜ்ராயுதம், வாயுவின் வில், வருணனின் சக்தி, விஸ்வகர்மாவின் கோடரி, பார்க்கடலின் முத்துமாலை, ஆதிசேஷனுடைய ரத்னமாலை, ஹிமவான் அளித்த சிம்ஹ வாகனத்தோட கர்ஜித்து ஒரு சர்வாலங்கார பூஷணியாக உருவெடுத்தாள். சகல தேவதா சக்தியாக புறப்பட்ட அந்த அம்பிகை மகிஷனோட போரிட்டு அவனோட தலையை துண்டித்தாள். மகிஷாசுர மர்தினியாக காட்சி அளித்தாள். மகிஷனை மட்டும் இல்லை, கஜாசுரன், சும்பனி சும்பன், மது கைட்டபன், ரத்தபாரன், தூம்ர விலோச்சனன்னு எல்லா அசுர பரிவாரங்களையும் வதம் பண்ணான். அசுர வதம் எல்லாம் நவமி அன்னைக்கு நிறைவு பெற்றது. அநீதிக்கு எதிராக நடந்த போரில் அம்பிகையின் வெற்றியை கொண்டாடுறது தான் விஜயதசமி திருநாள். அதனால தான் விஜயதசமி அன்னைக்கு எந்த வேலையை துவங்கினாலும் வெற்றிகரமாக அமையும்னு சொல்லுவோம். மகிஷாசுர மர்தினியோட மகிஷனோட சம்ஹாரமும் மகிஷாசுர மர்தினியோட பிரபாவங்களையும் மகிஷாசுர மர்தினிங்கிற ஸ்தோத்திரத்தில் பிரம்மாண்டமாக வர்ணிச்சிருக்கு. ஐகிரி நந்தினி நந்திதமேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே கிரிவர விந்திய சிரோதினி வாசினி விஷ்ணு விலாசினி ஜிஷ்ணுனுதே பகவதி ஹேஷிதி கண்ட குடும்பினி பூரி குடும்பினி பூரி கிருதே ஜய ஜய ஹே மகிஷாசுர மர்த்தினி ரம்யக பர்த்தினி சைலசுதே சுரவர வர்ஷிணி துர்தர தர்ஷிணி துர்முக மர்ஷி ஹர்ஷரதே த்ரிபுவன போஷிணி சங்கர தோஷிணி கில்பிஷமோஷிணி கோஷரதே
தனுஜனி ரோஷிணி திதி சுத ரோஷிணி துர்மத சோஷிணி சிந்து சுதே ஜய ஜய ஹே மகிஷாசுர மர்த்தினி ரம்யக பர்த்தினி சைலசுதே ஐ ஜகதம்ப மத